రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తతి తరాణి త్రిణాయ మే అస్మద్గురోర్భగవతోసింధో రామానుజస్చరణో శరణం ప్రపద్యే మాతాపితయస్తనయా విభూతిసర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నకులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రీగణం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్య మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిధార కులశేఖర యోగి వాహాన్ భక్తాంగ్రిరేణు పరకాలయతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్తు నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీషటకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేద సాగరం తిరువడి దినాడెన్నుం తెన్కురుహూరెండ్రుం అరువినియవన్ పొరునరెండ్రుం அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே செலிந்து மனத்தாலும் வாயாலும் மண்குருகூர் வேணும் இனத்தால எல்லாது நெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுஷமுனிதன் வாய்ந்த மனத்வாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் தீரான் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா ஆண்டிகளும் தோழி முதலருங்கர் வன்புகள் மேலான்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் இன்ற முதல் தாய் சடகோபன் மொய்பால் வளர்த்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊவினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழ்நிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்யதிராலப்தீந்து தத்பிரேரித శ్రీమత్రీ గురుకేశక్లుప్తషిద్వేదాంతభాష్యం శుభం శ్రీరంగేశకృతాజ్ఞయా శుతిశిరస్సూర్యుక్తసారక్రమాత్ వ్యాకురువన్ నిగమాంతలక్షణము నిర్దత్తాం మతిం నిర్మలాం శ్రీమాన్ వేంకటనాథార్య కవితార్కికేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది పితామహస్యాపి పితామహస్య సుతం వరేణ్యం శతకోపధూప్తే సహస్రశత్సంఖ్యక భాష్యకారం తథారినామానమహం ప్రపద్యే. ఇంద్రమానుడియ దివ్యమంగళ విగ్రహం என்று சொல்லப்படக்கூடிய திருமேனியை அனுபவிப்பதாக மூன்றாம் பத்து திருவாய்மொழியிலே இருக்கு. அதுல முதலிலே ஆரம்பித்து முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ என்று ஆரம்பித்து எம்பெருமானுடைய திருவேணியை ஆழ்வார் அனுபவிக்கிறார். மெதுவாக திருவேணியை அனுபவித்தவர் எம்பெருமானுடைய குணங்களை எல்லாம் நான் எங்கே முடிய சொல்லப் போகிறேன், என்னால் பூர்ணமாக சொல்ல முடியாதே, நான் எதை சொல்லி எம்பெருமானை புகழ்வேன், போதுவாள் குணந்துழாய் குணந்துழாய் முடியினாய் பூவின் மேல் மாதுவாள் மாறினாய் என் சொல்லி யான் வாழ்த்துவனே, நான் எப்படி சொல்லி புகழ்வேன் உன்னை, உன்னை முழுதுமாக புகழ்வதற்கு எனக்கு சக்தி இல்லை, அதில் ஏகதேசம் ஒரு பகுதி சொல்லுவதற்கு கூட எனக்கு சக்தி இல்லை என்பதாக அவனுடைய குணங்களையும் சேர்த்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்துருக்கோம். இதுல என் சொல்லி யான் வாழ்த்துவனே அப்படின்னு சொல்லும் போது வேதங்கள் எல்லாம் கூட உன்னை பூர்ணமாக சொல்ல முடியாத போது நான் உன்னை என்ன சொல்லி வாழ்த்துவேன், என்னால் எப்படி சொல்ல முடியும் என்பதாக ஆறாவது பாசுரத்திலே பார்த்தோம். ஏழாவது பாசுரத்திலே வாழ்த்துவார் பலராக நின்னுள்ளே நான் முகனை நூற்றதீர் உலகெல்லாம் படையென்று முதல் படைத்தாய் கேட்டசீர் அரண் முதலா கிளர் தெய்வமாய் கிளந்து சுத்தமரர் துதித்தால் உன் தொல்புகள் மாசூனாதே என்பதாக
இதில் அழகான விஷயம் ஒண்ணு சொல்லுகிறார். பெருமாள் சொன்னாராம், ஆழ்வாரே, நீர் ஒருவராலே வாழ்த்த முடியாது என்றால் பலவரோட சேர்ந்து நின்று எல்லாருமாக வாழ்த்தலாமே அப்படின்னு கேட்டார். ஆழ்வார் பதில் சொல்லுகிறார், வாழ்த்துவால் பல பேர் ஆகலாம், ஆனால் அவர்களாலும் முழுமாக வாழ்த்த முடியுமோ என்றால் அதுவும் கிடையாது. நீ முதல் முதலிலே ஊழி நீரிலே உலகங்களை எல்லாம் படைக்கும் போது முதலிலே பிரம்மாவை படைத்து அந்த நான்முக பிரம்மா மூலம் எல்லா தேவர்களையும் படைத்தார். நான்முக பிரம்மாவே, நீ தேவர்களை எல்லாம் படை என்று அவனை கட்டளையிட்டு அவன் மூலமாக நீயே படைத்தார். அந்த பிரம்மதேவன் படைத்த சிவன் முதலான தேவர்கள் எல்லாம் அவர்களுக்கான சக்தியுடன் கூடி நின்று விளங்குகிறார்கள். அவர்கள் எல்லாருமாக உன்னுடைய குணங்களை ஏற்க ஆரம்பித்தாலும் அவர்களால் தான் ஏற்க முடியுமோ? அவர்கள்தான் உன்னை ஸ்தோத்திரம் செய்வதற்கு தகுந்தவர் ஆவர்களோ? இல்லையே, அவர்கள் உன்னை ஸ்தோத்திரம் செய்தால் உன்னுடைய அனாதியான கல்யாண குணங்கள் தோஷமுற்றதாக ஆகாதோ என்பதாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். இதில் அந்த சங்கதியை இங்கே பிள்ளான் அழகா அவிழ்த்துகிறார். நீர் ஒருவர் ஆகையாலே வாழ்த்த முடியாது என்கிறீர்கள், பலரோடே நின்று வாழ்த்தினாலோ என்று அப்படின்னு. வேதங்கள்லாம் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணி முடியல, நான் ஒருத்தர் என்னத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண போறேன்னு சொல்லி முடித்த, ஒருத்தராக வேண்டாம், பல பேரோட நின்று வாழ்த்தலாமே அப்படின்னா பல பேர் இருந்தா என்ன, ஒருத்தரா இருந்தா என்ன, இந்த விஷயத்துல அது நடக்காது அப்படிங்கிற அந்த பல பேர்ல பிரம்மாலே ஆரம்பிச்சு அவனாலே பிரம்மாவினாலே சிருஷ்டிக்கப்பட்ட சிவன் முதலான தேவர்கள் ஆரம்பிச்சு நான் இன்னும் எனக்கு கீழே இருக்கிறவர்கள் மொத்த பேருமாக சேர்ந்து நின்றாலும் உன்னை முழுதுமாக வாழ்த்த முடியாது அப்படின்னு தாற்பயம். வேதங்களே எம்பெருமானை சிதிக்க முடியவில்லை அப்படின்னு போன பாட்டில் சொல்லிட்டு இந்த பாட்டில் தேவர்கள் எல்லாம் எம்பெருமானை சிதிக்க முடியவில்லை என்று சொன்னால் அதில் ஒரு சின்ன ஒரு நெருடல் இருக்கு. வேதங்களாலேயே ஸ்தோத்திரம் பண்ண முடியவில்லைன்னா அப்புறம் வேதத்தில் சொன்ன தேவர்கள்லாம் எங்க எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ண போறோம்? அவர்களாலும் முடியாதுங்கிறது சித்தம் தானே. அனாதியான வேத வாக்குகளாலே முடியலைன்னா இவர்கள் இப்படி சொல்ல போகிறார்கள். அனந்தமான வேத வாக்குகளாலே முடியாது என்றால் இவர்கள் இப்படி சொல்ல போகிறார்கள் அப்படின்னா அதுக்கு சாட்சா சுவாமி பதில் சொல்றார். அப்படி இல்ல, முன்னாடி போன பாட்டிலே சொல்லும் போது ஏதோ குருவனாக நின்று நான் இங்க வாழ்த்த போறேன் அப்படின்னு சொன்னார். நான் ஒருவனா எங்க இருந்து வாழ்த்த போறேன் அப்படின்னு சொல்லி, அப்ப ஒருத்தரா வேண்டாம் பல பேரோட நின்று வாழ்த்தலாமே அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு கேள்வி பிறக்க அதுக்கு பதில் சொல்றதாக இருக்கான். சுருத்தவர், அதாவது தேவர்களோடே நின்று சுதித்தாலோ என்று சங்கை கூடாது, அந்த சங்கை வராது. பலராலே நின்று சுதித்தாலோ என்று சாமானியான சங்கையை பிறந்தவாறு, இது ஒருத்தராக வேண்டாம் பல பேராக நின்று பண்ணலாமே அப்படின்னு ஒன்று பல அப்படிங்கறத மாத்திரம் கணக்குல வச்சுட்டு ஒரு பொதுவான ஒரு சங்கை ஒண்ணு வருது. அப்ப அதுக்கு பதில் சொல்ல மொத்த பேரும் பல பேர் இல்ல, எல்லாருமாக சேர்ந்தாலே முடியாது. வாழ்த்துவார் பலரா, இல்லை வாழ்த்தக்கூடியவர்கள் பல பேர் ஆகட்டும். ஆக என்ன பிரயோஜனம் இருக்கும்? எத்தனை பேர் சேர்ந்தா என்ன, பத்து பேர் இல்ல, நூறு பேர் இல்ல, ஆயிரம் பேர் இல்ல, லட்சம் பேர் இல்ல, எல்லாரும் சேர்ந்தாலும் சொல்ல முடியும் வாழ்த்துவார் பல பேர் ஆகட்டும், அதனால ஒண்ணும் இல்லையே அப்படிங்கிற இன்னுள்ளே நான்முகனை உலகெல்லாம் படை என்று முதல் படைத்தார். நீ மூணு 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 ஒன்னு ஏழு மூணு ஒன்னு ஏழா இந்த நீ உன்னுடைய சங்கல்பத்தாலே நான்முகனை படைத்தாய். இன்னுள்ளே அப்படின்னா உன்னுடைய சங்கல்பத்தாலே, உன்னுடைய மனசினாலே என்றார். படைக்கும் போது மூத்த நீர் உலகெல்லாம் படை, எல்லா உலகத்தையும் நீர் சூழ்ந்த இந்த உலகங்களை எல்லாம் நீ படை அப்படின்னு நான்முகனுக்கு ஆஜ்ஞையிட்டார், கட்டளையிட்டார். நாட்டை படை என்று அப்படின்னு ஆண்டாள் பாசத்தோர் அந்த மாதிரி எல்லாவற்றையும் நீ சிருஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்லி சத்துர்முகனை சிருஷ்டித்தாராம்.
படை என்று முதல் படைத்தார். முதல்ல முதல் முதலாக நான்முகனை படைத்தார். அந்த நான்முகன் என்ன பண்றார்? சிவனை படைத்தார். கெழுத்த சீர் அரண் முதலாக. கெழுத்த சீர் அப்படின்னா நல்ல குணங்களுடைய அப்படின்னு அர்த்தம். நல்ல வளரக்கூடிய குணங்களோடு கூடிய சிவன். ஏன்னா சிவனுக்கு நல்ல சர்வஜ்ஞத்துவம் முதலான குணங்கள் உண்டு. அந்த குணங்களோடு கூடிய சிவன் முதலாக எல்லா தேவர்களும் கிளர் தெய்வமாய் கிளர்ந்து அவர்களுக்கான சக்திகளிலும் கூடி கிளர்ந்து இருந்து சூழ்த்து அமரர் துதித்தால் அவர்கள் சூழ்ந்து நின்று உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு வச்சுப்போம். சூழ்த்துனா எல்லா இடத்திலும் பரவி நின்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். ஒருவர் சொல்வதை இன்னொருவர் சொல்லாமல் ஒருவரும் தனித்தனி குணங்களை எடுத்து அழகாக சொல்ல வேண்டும் அப்படின்னு ஆரம்பிச்சு சொன்னாலும் முடியாது. அப்படி ஆரம்பித்தால் உன் தொல் புகழ் மாசுவனாதே, உன் அனாதையான கல்யாண குணங்கள் எல்லாம் தோஷம் உள்ளதாக ஆகாதா? அதாவது ரொம்ப பெரியவர்களுடைய கல்யாண குணங்களை சொல்வதற்கும் ஒரு யோக்கியதை வேணும். எல்லாரும் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை சொல்லணும்னா அதுக்கும் ஒரு யோக்கியதை வேணும். அப்படி சரி, இவர்கள் எல்லாரும் கூடி நின்று ஏதோ கூச்சல் போடுற மாதிரி இவர்கள் சொன்னார்னா அதுக்கு ஒரு தோஷம் ஆகாதா? அதைத்தான் பிள்ளான் சாதிக்கிற. அவர்கள்தான் உன்னுடைய குணங்களை முடிய ஏத்த வல்லவரோ, அவர்கள் தான் உன்னுடைய குணங்களை பூர்த்தியாக சொல்ல முடியுமா? ஏற்று வைத்துதான் அழுகரோ, இல்ல ஏற்றுவதற்கு அவர்கள் தகுந்தவர்களோ இல்லையே. இப்ப நான்முகன்தான் சிவன்தான் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு தகுந்தவன் அப்படின்னு சொல்ல முடியாது. உதாரணம் பார்த்தோமானால் ஒருவரை பற்றி இன்னொருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லும் போது சமமாக இருக்கிற ஸ்தோத்திரம் பண்ணா அது நன்னா இருக்கும். ஒரு பண்டிதரை பற்றி இன்னொரு பண்டிதர் ஸ்தோத்திரம் பண்ணினால் அது நன்னாக இருக்கும். ஒண்ணுமே படிக்காத ஒருத்தன் ஒரு பண்டிதரை ஸ்தோத்திரம் பண்ணால் அது அத்தனை பொருத்தமாக இருக்காது. அதுபோல ஒரு தனி திறமை பெற்ற ஒருத்தன் இருந்தால் அவனை பார்த்து அந்த திறமையுடைய மற்றொருவர் ஸ்தோத்திரம் பண்ணால்தான் அதுக்கு ஒரு பெருமை. அந்த திறமை இப்ப சங்கீதமே தெரியாதவர் அவர் கட்சியை நல்லா இருக்குன்னு சொல்றது சுவாரஸ்யம் இல்லை. நல்லா சங்கீதங்கள் எல்லாம் தெரிஞ்சு இருக்கிறோம், அந்த கச்சேரி ரசிச்சு இந்த கச்சேரி என்ன இருக்கு அப்படின்னு சொல்றதுலாம் சுவாரஸ்யம் இருக்கு. அதே மாதிரி பகவானை ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னா பகவானுக்கு சமமாக ஒருத்தர் வந்து ஸ்தோத்திரம் பண்ணா அதுக்கு ஒரு பெருமை உண்டு. ஆனால் அனந்த கல்யாண குணங்களோடு கூட சத சர்வஜனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் இங்க அவனுக்கு சமமாக யாருமே கிடையாது. பிரம்மா முதலானவர்கள்லாம் எம்பெருமானாலே படைக்கப்பட்டவர்கள். சிவன் முதலானவர்கள்லாம் அந்த பிரம்மாவனாலே படைக்கப்பட்டவர்கள். இப்படிலாம் இவர் படைக்க அவர் இன்னொருத்தர் படைக்க அவர் இன்னொருத்தர் படைக்க அப்படி இப்படின்னு வரும்போது பிரகிருதி மண்டலத்திலே இருக்கக்கூடியவர்கள், சங்குச்சிதமான ஞானம் பெற்ற இவர்கள், இவர்களுக்குன்னு சில சக்திகள்லாம் இருக்கு. அந்த சக்திகள்லாம் திரட்டி வச்சுண்டு இவர்கள்லாம் ஆச்சரியமாக சோத்தம் பண்ணினாலும் அதனால எம்பெருமானுக்கு ஒரு இழுக்குதான் ஆகும். ஏன்னா அவனை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கான தகுதி இவர்களுக்கு கிடையாது. அப்படி பார்த்தா உண்மையில பார்த்தாலும் எம்பெருமானை யார் ஸ்தோத்திரம் பண்ணணும்னா பிராட்டி தான் ஸ்தோத்திரம் பண்ணணும். பிராட்டியும் எம்பெருமான் தான் ஸ்தோத்திரம் பண்ணணும். வேற யாருக்கும் அந்த தகுதியே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பெருமை படைத்தவன் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டிலே சொல்ற. அதனால்தான் உன் தொல்புகள் மாசுவனாதே அப்படிங்கிற ஏத்தகைக்கு தான் அருகரோ அல்லதிரே என்கிறார். அவர்கள்தான் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு அவர்களுக்கு கூட முடியாதுன்னு மாத்திரம் இல்ல, அவர்களுக்கு அந்த தகுதியும் கிடையாது. அப்படி உயர்ந்து நிற்கக்கூடிய உன்னுடைய பெருமைகள் இருக்கின்றன அப்படிங்கறத இந்த பாசுரத்திலே அருளி செய்தார். அடுத்த பாசுரம், மாசூனா சுடருடம்பாய் மலராது குவியாது, மாசூனா ஞானமாய் முழுதுமாய் முழுதி என்றாய், மாசூனா வான் கோலத்து அமரர்கோன் வெளிப்பட்டான், மாசூனா உனபாத மலர்ச்சோதி மழுந்தாதே. மாசூனா சுடருடம்பாய் எம்பெருமானவன் சதா ஏகரூபமாக இருக்கக்கூடிய ஒரு அழகான திருமேனியை உடையவன். அந்த திருமேனியில் எந்த தோஷமும் கிடையாது. அந்த திருமேனி வளரும் குறையும் முதலிய தோஷங்கள் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட உயர்ந்த திருமேனி, தேஜோமயமான திவ்யமயமான திருமேனி உடையவன். மேலும் அவன் தோஷமற்ற நித்திய ஞானத்தை உடையவன்.
உலகத்தை எல்லாம் நிர்வாகம் பண்ணக்கூடியவனாக, உலகத்தை எல்லாம் சரீரமாக கொண்டு இவன் ஆத்மாவாக இருப்பவன். அப்படி எல்லாவற்றையும் படைத்து ஆளுவோனாக இருக்கக்கூடிய அவனை சதுர்முகன், தேவர்களுக்கெல்லாம் அதிபதியான நான்முகன் அவன் வழிபட்டான் என்று வைத்துக் கொள்வோம். அவன் ஸ்தோத்திரம் செய்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அப்படி ஸ்தோத்திரம் செய்தால் அவனுடைய திருவடி தாமரையினுடைய அழகானது குறைந்து போகாதோ? நான்முகன் பண்ணக்கூடிய ஸ்தோத்திரமும் கூட எம்பெருமானுக்கு தோஷத்தை தான் கொடுக்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய பெருமை படைத்த உன்னை நான் என்ன சொல்லி வாழ்த்துவேன் அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய சாரம். இந்த பாசுரத்துல சதுர்முகனான பிரம்மா ஏற்றினாலும் உன்னுடைய திருவடிக்கு குறைவுதான் அப்படின்னு சொல்றார். ஆனா இதுதான் போன பாசுரத்திலே சொன்னார்னு ஒரு கேள்வி வரும். உன் பாசுரத்திலேயே சொல்லியாச்சு, இதுக்கு ஒரு தனி பாட்டு எதுக்காக அப்படின்னா, அப்படி இல்ல, எல்லா தேவர்களும் ஸ்தோத்திரம் பண்ண முடியாது, அதே மாதிரி நான்முகனும் ஸ்தோத்திரம் பண்ண முடியாதுன்னு போன பாசுரத்துல சொன்னார். இந்த பாசுரத்தில் ஒரு கேள்வி வந்துதான், எல்லா தேவர்களையும் மாதிரி நான்முகனை நினைக்க வேண்டாம், அவன் சர்வஜ்ஞனா இருக்கக்கூடியவன், அவன் நிர்தோஷ ஜானனாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட நான்முகன் ஸ்தோத்திரம் பண்ணால் என்ன குறைவு? அவன் பண்ணலாமே, நம்மளால வேணா முடியாது, ஆனா சதுர்முகனா இருக்கணும் பண்ணலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால், அவனாலையும் பண்ண முடியாது, அவனும் பண்ணுவதற்கு தகுந்தவன் அல்ல, எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்வதற்கு தகுந்தவன் அல்ல அப்படிங்கிற விஷயத்தை இந்த பாசுரத்திலே சொல்லுகிறார். மாசூனா சுடர் உடம்பாய் மலராது குவியாது. பொதுவாக ஒரு உடம்பு என்று ஒன்று இருந்தால் அது மலரும் குவியும். மலரும் என்றால் அதிகமாகும், குவியும் என்றால் குறைந்து போகும், திடீர்னு பெருமனாகும், திடீர்னு இழைத்து போகும். இதெல்லாம் உடலுக்கு சகஜமானது, அதனால தான் சரீரம் என்று பெயர். நம்ம உடம்புக்கு சம்ஸ்கிருதத்தில் ரெண்டு பேர் உண்டு, ஒன்னு தேகம் என்று பெயர், சரீரம் என்று பெயர். தேகம் என்றால் வளரக்கூடியது என்று அர்த்தம், சரீரம் என்றால் இழைக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். ஆக வளரக்கூடியதாக இழைக்கக்கூடியதாக இந்த சரீரம் இருக்கு. இந்த சரீரமும் ஒரு அச்சேதனம் தானே, அச்சேதனங்கள்லாம் வளருமா இழைக்குமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அச்சேதனங்கள் அப்படியே போட்டது போட்டபடி தானே இருக்கும், அச்சேதன வஸ்துக்கள் எல்லாம் அப்படியே போட்டது போட்டபடி இருந்துட்டு இருக்கும், வளராது இழைக்காது. ஆனா நம்ம சரீரம் வளரும் இழைக்கும், அதனால இதுக்கு அந்த பேர் வச்சிருக்காவா அதை குறிக்கும்படியாக. ஆனால் எம்பெருமானுடைய திருமையை இருக்கே அது மலராது குவியாது, ரெண்டும் பண்ணாது. பின்ன எப்படி இருக்கும் கேட்டா, மாசூனா சுடருடம்பாய், மாசூனானா ஒரு தோஷமும் இல்லாமல் நிர்தோஷமா இருக்கும். ஏய பிரத்யேகமாக என்றபடிங்கிற சாக்ஷாத் சுவாமி, பொதுவாக சரீரம் அப்படின்னா அதுல பலவிதமான தோஷங்கள் கலந்திருக்கும், சரீரத்துக்கே இருக்கக்கூடிய துர்கந்தங்கள் முதலானது, ரத்தம் மாம்சம் முதலிய ஹேயங்கள், துக்கத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே இருக்கும் சரீரத்துல. ஒரு வேதனை துக்கத்தை கொடுக்கக்கூடியது அதெல்லாம் எதுவுமே கிடையாதான், ஹேய பிரத்யேகமான சரீரம், ஹேயத்துக்கு எதிர்த்தட்டாக கல்யாண குணங்கள் மாத்திரம் கொண்ட எம்பெருமானுடைய சரீரம். சுடர் உடம்பாய், சுடர் உடம்பு அப்படின்னா தேஜோமயமான விக்கிரகம் அப்படின்னு பிரகாசிக்கக்கூடிய ஒளிமயமான ஒரு திருவேணியை உடையவர். ஆக மலராது குவியாது, மாசூனா சுடர் உடம்பாய், அப்படிப்பட்ட ஒரு திவ்யமங்கல விக்கிரகத்தை, உடம்பாய்னா உடம்பை உடையவனாக அப்படின்னு அர்த்தம், அப்படிப்பட்ட ஒரு திவ்யமங்கல விக்கிரகத்தை உடையவனாக எம்பெருமான் இருக்கான். இவனை போய் எப்படி ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை ஸ்தோத்திரம் பண்ணுபவர்கள் இந்த கல்யாண குணத்தை ஒன்னே பூர்த்தியாக ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. உன்னுடைய திருமேனி அழகு, அந்த திருமேனி வைபவம், நமக்கு இருக்கிறது போல் இல்லாமல் இருக்கக்கூடிய சதா ஏகரூப ரூபாய அப்படின்னு விஷ்ணு புராணத்துல சொன்ன அந்த திருமேனி, சதா ஏகரூபம், எப்பவுமே மலராமல் குவியாமல் இருக்கக்கூடிய அந்த திருமேனியினுடைய பெருமையை யார்தான் சொல்ல முடியும் அப்படிங்கறதாக சொல்ற. மாசூனா சுடருடம்பாய் மலராது குவியாய். அடுத்தது மாசூனா ஞானமாய் அப்படின்னா தோஷமில்லாத ஞானம் உடையவனாய் அப்படின்னு அர்த்தம். ஒரு தோஷமும் இல்லாமல் எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அபரிமிதமான ஒரு ஞானம், அனந்தமான ஒரு ஞானம், அந்த ஞானமானது
எந்த தோஷமும் இல்லாமல் இருக்கான். நிர்தோஷ ஞானம், இவனை நிர்தோஷ ஞானம் என்றது அப்படிங்கிற. மற்ற பேருடைய ஞானங்களுக்கெல்லாம் சில குறைவுகள் எல்லாம் வந்திருக்கலாம், ஆனால் எந்த குறைவும் இல்லாமல் எல்லா பொருள்களையும் எல்லா காலத்திலும் எப்போதும் வர்த்தமானமாக காணக்கூடியவன் எம்பெருவான் அப்படின்னு ஒரு ஞானம் இருக்கு. அந்த ஞானத்தோடு கூட கருணை முதலான குணங்கள் சேர்ந்து இருக்க அப்படின்னால அந்த ஞானத்துக்கு பெருமை இருக்கே தவிர தோஷம் இல்லை. ஏன்னா படிச்சுட்டு கருணை இல்லைன்னா தோஷமாகும், அப்படி இல்லை. மாசுவனா ஞானமாய் முழுதுமாய் முழுதி என்றாய். முழுதுமாய் அப்படின்னா எல்லா வஸ்துவமாக எம்பெருமான் இருக்கான், அப்படின்னா எல்லாத்துக்குள்ளும் அந்தரியாமையா இருக்கான் அர்த்தம். அந்தரியாமையா இருந்து என்ன பண்றான் அப்படின்னா முழுதி என்றாய், எல்லாவற்றையும் அடக்கி ஆளுகிறான், எல்லாவற்றையும் நிர்வாகம் செய்கிறான். ஏன்னா உள்ள இருக்குன்னா உள்ள இருந்தா போறாதே, உள்ள இருந்து என்ன பண்றதுன்னு கொள்ளும். ஆகாசம் கூட தான் உள்ள இருக்குங்கிற அவர். ஆகாசமானது இருக்கே எல்லா இடத்துக்குள்ளயும் இருக்கு. இப்ப நம்ம சரீரத்துக்குள்ளயும் ஆகாசம் இருக்கு, நம்ம வாயை திறந்தாலும் வாய்க்குள்ள ஒரு ஆகாசம் இருக்கு, உள்ள தொண்டைனா தொண்டையில ஒரு ஆகாசம் இருக்கு, சரீரத்துக்குள்ளே அங்கங்கே கேப் இருக்கும். அப்ப அங்கங்கேயும் ஆகாசம் இருக்கு சரீரத்துக்குள்ள. ஹிருதயம்னா ஹிருதயத்துக்குள்ள ஒரு ஆகாசம் இருக்குங்கிற, காதுனா காதுங்கிறது ஆகாசம் தான் அப்படின்னு சில பேர் சொல்றான். சின்ன துவாரம் எல்லாமே ஆகாசம் சரீரத்துக்குள்ள இருக்கா அப்படின்னு கேட்டா சந்தேகம் இல்லை இருக்கு. இருந்து என்ன பண்றதுன்னா உள்ள இருக்கு அவ்வளவுதான். பகவான் உள்ளுக்குள்ள இருக்கான் அப்படிங்கிறது ஆகாசம் மாதிரி வெறுமை இருக்கான்னு இல்ல, முழுதுமாய் முழுது இயன்றாய், உள்ள இருந்து நிர்வாகம் பண்றான், உள்ள இருந்து அந்த சரீரத்தை ஆட்சி வைக்கிறான், செயல்பட வைக்கிறான். இவன் இல்லாட்டா எதுவுமே செயல்படாது. அப்படியே அந்தரியாமையாக உள்ளுக்குள்ளே இருந்து ஆகாசம் போல இல்லை. அழகாக சொல்றதாக அத்தரியாமைனா என்ன அர்த்தம்னா அந்தகா அப்படின்னா உள்ளே இருந்து உண்டு, யாமி அப்படின்னா நியமனம் செய்பவன் அப்படின்னு அர்த்தம். உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு நியமனம் செய்பவன் அப்படின்னு அர்த்தம். இதே உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு அப்படின்னு மாத்திரம் சொன்ன வச்சுக்கோங்க, ஆகாசம் கூட தான் உள்ளுக்குள்ள இருக்கு, அது போய் அந்தரியாமின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது உள்ளுக்குள்ள இருக்கே தவிர நியமனம் செய்யறது இல்லை, நம்மளை கட்டுப்படுத்துறது கிடையாது. நியமனம் செய்வன் மாட்டும் சொன்னா சில பேர் வெளியில இருந்து நியமனம் பண்ணுவான். இப்ப ராஜாக்கள் எல்லாம் தன்னுடைய சேவர்களை வெளியில இருந்து ஆளுகிறார்கள். எத்தனையோ பேர் வெளியில இருந்து நம்மை ஆளக்கூடியவர்கள் இருக்கார், அவர்கள்லாம் யாமி, நம்மளை நியமனம் பண்ணுவவர்கள். ஆனால் அவர்கள் அந்தர்யாமி இல்லை, உள்ளே இருந்து நியமனம் பண்ணுவவர்கள் இல்லை. ஆக ராஜாக்கள் எல்லாம் வெளியே இருந்து நியமனம் செய்பவர்கள். ஆகாசங்கிறது உள்ளே இருக்கும் ஆனால் நியமனம் செய்யாது, உள்ளே இருந்துட்டு நியமனம் செய்வான் அப்படிங்கிறவன் எந்திரமான் தான். அதனாலதான் அவன் அந்தர் யாமி அப்படின்னு சொல்றது. அந்த பிரவிஷ்ட அத்தாஜனான் ஆகும் சர்வா ஆத்மா அப்படின்னு வேதம் இதை சொல்றது. அந்த பிரவிஷ்டா உள்ளுக்குள்ளே போயிருக்கான், சாஸ்தா நியமனம் பண்றான், அதனால சர்வாத்மா எல்லாத்துக்கும் ஆத்மாவாக இருக்கான். ஆத்மாங்கிறதுக்கு அர்த்தம் இதுதான் அப்படிங்கறத வேதமே எடுத்து சொல்றது. அந்த மாதிரி நீ முழுதுமாய் முழுதி என்றாய், எல்லா வசுக்களும் ஆத்மாவா இருக்க, உள்ள இருந்து எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணக்கூடியவனாக இருக்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன அழகா அர்த்தம் சாதிக்கிறார் பாருங்கோ. முழுதி என்றாய் சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார். கிருஷ்ணத்தை நிர்வகித்தவனே, இயலுகை என்பது நிர்வகிக்கை, கிருஷ்ணத்துக்கும் உற்பத்தி ஸ்தித்தியாதிகளை பண்ணினவனே, எல்லா வசுக்களும் உண்டாக்கி அதை நிலைவரச் செய்து அதை செயல்பட செய்து எல்லாம் பண்ணிருக்கானோ எம்பெருமான். அதான் அதையெல்லாம் புதி இயன்றார், எல்லாவற்றையும் நிர்வகிப்பவன் அப்படின்னா உண்டாக்க போனும் அவன் தான், நிலைவரச் செய்வனும் அவன் தான், செயல்பட செய்வனும் அவன் தான். சுவாதீன திரிவித சேதனாச்சேதன சுரூப ஸ்திதி பிரவிற்த்தி பேதாகனு சொல்றாரோ இல்லையா, எல்லா வஸ்துக்களுக்கும் சுரூபம் ஸ்திதி பிரவிற்த்தி எல்லாம் எம்பெருமானுக்கு அதீனமாக இருக்கு என்பதாக சொன்ன. அதைத்தான் முழுதுமாய் முழுது என்றாய். மாசுனா வான் கோலத்து அமரர்கோன் வழிபட்டார். அமரர்கோன் அப்படின்னா தேவர்களுடைய தலைவன் சதுர்முக பிரம்மா. அவன் மாசுனா வான் கோலத்து, அதாவது தோஷம் இல்லாத பெரிய வான்னா பெரிய கோலம்னா பூஷணம், தோஷம் இல்லாத பெரிய பூஷணத்தை உடையவன், ஞானம் அப்படிங்கிற பூஷணத்தை உடையவனாம். மற்ற பேரெல்லாம் காட்டிலும் சதுர்முக பிரம்மாவுக்கு ஞானம் ரொம்ப அதிகம். மற்ற பேருடைய ஞானத்துக்கெல்லாம் இருக்கிற தோஷங்கள் எல்லாம் சதுர்முக பிரம்மாவுக்கு கிடையாது. சதுர்முக பிரம்மா படைக்கும் போதே அவருக்கு நாலு வேதங்களையும் பெருமான் கொடுத்துட்டார், அதனால மொத்த வேதமும் தெரியும். அவர் பல சாஸ்திரங்களையெல்லாம் பிரவர்த்தனம் பண்ண, எல்லாமே தெரியாத விஷயம் கிடையாது அப்படிங்கிற முறையில இருக்கிறவர் தான். தோஷம் இல்லாத ஞானம் சதுர்முகனுக்கு இருக்கு, ஆனால் அவனே ஸ்தோத்திரம் பண்ணாலும்
உனக்கு குறைவுதான், உன் பெருவைக்கு குறைவுதான் அப்படிங்கிற சதுர்முக பிரம்மாவே தோஷமில்லாத ஞானமுடையவன் அப்படிங்கிறார். பெருமானை சொல்லும் போது மாசூனான் ஞானமாய் அப்படின்னார். தோஷமில்லாத ஞானமுடையவன் சதுர்முகனை பிரம்மாவை சொல்லும் போது மாசூனா வான் கோலத்து, இந்த கோலம்னா ஆபரணம் அர்த்தம், ஞானத்தை தான் ஆபரணமாக கொண்டவன் அர்த்தம். சதுர்முக பிரம்மாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஞானம் இருக்கிறதே ஒரு அழகு, அதே அழகா கொண்டவன். சுவாமி தேசிய சொல்ற மொழி நாமானந்த தயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் அப்படிங்கிறோம். ஞானமும் வைராக்கியம் தான் தேசியனுக்கு பூஷணம், அவருக்கு இருக்கக்கூடிய அழகு அதுதான். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டானா, ஞானத்துக்கும் வைராக்கியத்துக்கும் அழகு சேர்த்தவர் சுவாமி தேசிகன் தான். ஞானம்னா எத்தனை அழகா இருக்கும் அப்படின்னா தேசியனுடைய ஞானத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வைராக்கியம்னா அது எத்தனை அழகா இருக்கும் அப்படிங்கிறது தேசியனுடைய வைராக்கியத்தை பார்த்து கத்துக்கலாம். அப்படி அதை ஆபரணமாக கொண்டு அந்த ஆபரணத்துக்கு பெருமையை சேர்த்தவர் சுவாமி தேசிகன் அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி ரீதியில இங்க நான்முக பிரம்மா இருக்கானே அவருக்கு ஞானம்ங்கிறது அழகா இருக்கான், மற்ற பேர்லாம் மாதிரி கிடையாது. ஏன்னா இயல்பாகவே வேதங்களை எல்லாம் பெருமாள் கொடுத்துட்டான், நாட்டை படைக்கக்கூடிய ஜனங்களை படைக்கக்கூடிய திறமையெல்லாம் பகவான் கொடுத்துருக்கான், ஆச்சரியமா இருக்காரு. அதான் பெண்ணா சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார், இவனை நிர்தோஷ ஜானன் என்றது ருத்ரனுக்குள்ள அத்தனை தம பிராச்சுரியம் இவனுக்கு இல்லாமையாலே அப்படின்னு. ரெண்டு அர்த்தம் இல்ல, அதுல ஒரு அர்த்தம், அதாவது இப்ப என்ன பிரச்சனை கேட்டான், சதுர்முகனுக்கு பிரம்மாவுக்கு இருக்கக்கூடிய ஞானம் நிர்தோஷ ஞானம், மாசூனா வான் கோலத்து அமரருக்கும் அப்படின்னு சொல்றாரு. பெருமானையும் சொல்லிட்டு அதே மூச்சில பிரம்மாவையும் பெருமானையும் சொன்னார் மாசூனா ஞானமாய் சொல்லிட்டு அதே மூச்சில பிரம்மாவையும் அப்படியே சொல்லிருக்காரு. அது எப்படி சொல்லலாம், இப்ப பெருமாள் மாதிரி இவருக்கும் அத்தனை ஞானம் உண்டா அப்படின்னு கேள்வி வரும். அதுக்குதான் சொல்ற சதுர்முகனுடைய ஞானத்தை கொண்டாடுகிறது பெருமானை பார்த்து கொண்டாடல, அவருக்கு சதுர்முகனுக்கு கீழே இருக்கிற நம்மளுடைய ஞானத்தை பார்த்து உடனே இது அளவு மோசம் இல்லாது நல்லா இருக்கு அப்படின்னு அதை கொண்டாடுற. இப்போ பிரம்மாவனாலே சிருஷ்டிக்கப்பட்டவர் ருத்ரன் சிவன், அவருடைய ஞானத்துக்கு தமஸ் அதிகமா இருக்கு, தமோகுணம் நிறைய கலந்திருக்கு, அப்படின்னாலே அவருக்கு அவருடைய ஞானத்துல தோஷம் இருக்கு. ஆனால் பிரம்மாவுக்கு அந்த தமோகம் அதிகமாக இல்லாதபடினாலே ருத்ரனை ஞானத்துக்கு, ருத்ரனும் தான் சர்வஜன், அவருக்கும் தான் எல்லாம் தெரியும். ஆனா அவருடைய ஞானத்துக்கு இருக்கக்கூடிய அந்த தமோகுண சம்பந்தம் அப்படிங்கறது இவருக்கு இல்ல. அதனால பல பேரை காட்டிலும் மற்ற எல்லா ஜீவர்களை காட்டிலும் அவருடைய ஞானம் விசேஷமாக இருக்கிறபடினாலே அவரே மாசூனா வான் கோலத்து, அதுதான் பிரம்மாவுக்கு ஒரு அழகாக இருக்கு மற்ற பேரை காட்டிலும். குறிப்பாக சொன்னா வேற எதுவும் சொல்ல வேண்டாம், வேற ஒன்னே போறோம். நாலு வேதங்களையும் பிறந்த மாத்திரத்திலேயே எம்பெருமான் வந்து சதுமுகனை படைத்து அவரை குடிச்சுட்டான். பிறந்த மாத்திரத்திலேயே நாலு வேதம் அவருக்கு கிடைச்சிருக்கு. இதே எத்தனை அழகு, யாருக்கு இப்படி கிடைச்சிருக்கு, எவ்வளவு கஷ்டப்படுறோம் வேதத்துக்கு, ஆனா பகவத் சங்கல்பத்தினாலே மொத்தம் உனக்கு கிடைச்சிருக்கா இல்லையா. அப்படி அதே ஒரு பெரிய பூஷணமாக அந்த ஞானத்தையே ஆபரணமாக உடையவன் அந்த சதுர்முகன். தோஷர்கிட்ட இப்போ ஜானாதி குண பூஷண சாலியாய் அப்படிங்கிற சாட்சம், தோஷம் இல்லாத அளவற்ற ஞானத்தோடு கூடி ஞானமாகிற பூஷணம் உடையவன், ஆபரணம் உடையவன், அப்படிப்பட்ட அமரருக்கோன் தேவாதிபதியான சதுர்முகன், தேவர்களுக்கு எதிரியான சதுர்முகன் வழிபட்டால் அவன் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணால் அப்படின்னு. அதனால போன பாசத்துக்கும் இந்த பாசத்துக்கும் இதுதான் வித்தியாசம். போன பாசத்திலையும் சதுர்முகன் ஸ்தோத்திரம் பண்ண முடியாதுங்கிறத சொல்லிட்ட, எல்லா தேவர்களுமாக வந்து எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணாலும் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ண முடியாது அப்படின்னு நான் முகனையும் சொல்லிட்டேன். இந்த பாசுரத்தில் திருப்பி சொல்வானேன்னு கேட்டா மறுபடியும் ஒரு சங்கே வந்தது, அவனுடைய ஞானம் ரொம்ப ஆச்சரியமான ஞானம் ஆச்சே, அதான் பிள்ளான் சாதிக்கிற அந்த தேவதைகளோடைய குவின சர்வாதிபதியாய் வித்தோஷ ஜானான சதுர்முகன் என்று ஏத்தினாலோ எண்ணில் சதுர்முக ஸ்தோத்திரம் பண்ணாமே நம்மளால வேணா முடியாது, எல்லா தேவர்களும் அதை ஒரு தேவர்களாலும் முடியாதுப்பா, சதுர்முகனாலும் முடியலாமே, அவன் ஞானத்துக்கு ஒரு குறைவு இல்லையே, அவன் ஸ்தோத்திரம் பண்ணலாமே அப்படின்னா அந்த சதுர்முகம் தான் ஏத்தவல்லவனோ யோக்கியனோ இப்படி ஆயிருக்கிற உன்னை அப்படிங்கிற அப்படி இருக்க சதுர்முகம் தான் உன்னை ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா நான் என்ன, அவன் ஸ்தோத்திரம் பண்ணுவதும் உனக்கு பெருமை சேர்க்காது, உனக்கு இகழ்வாகும் அப்படின்னு சொல்றேன். மாசூனா வான் கோலத்து அமரருக்கோன் வழிபட்டான், தேவர்கள் திறவினால் சதுர்முகன் வழிபட்டான், மாசூனா உனபாதம் அலர்ச்சோதி மழுந்தாதே
உன்னுடைய பாத பத்மத்தினுடைய ஜோதிஷ் அது மாசுனா எந்த தோஷமும் இல்லாமல் ஹேய பிரத்தினீக சார்வஜ்ஞா விசேஷ கல்யாண குணங்களை உடையாயிருந்த உன் திருவடி மலர்களை அந்த சதுர்முகந்தான் நீ ஏத்த வல்லவனோ அப்படிங்கிற எம்பெருமானுடைய அந்த திருவடி மலர்கள் எம்பெருமானை பற்றி சொல்லும்போது ஹேய பிரச்சனைக துளியும் தோஷம் இல்லாதவன் தோஷத்துக்கு எதிர்த்தட்டாக இருக்கக்கூடியவன் அனந்த கல்யாண குணங்களை உடையவன் அவனை சொல்வதற்கு சதுர்முகனுக்கு எப்படி முடியும் முன்னாடியே சொன்ன மாதிரி எம்பெருமானை சேர்ந்த எம்பெருமானுடைய ஜாதியை சேர்ந்தவனாக எம்பெருமானுக்கு சமமானவனாக இருந்தால் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஒரு வீரனை ஒரு வீரன் தானே புகழ வேண்டும். அப்பதானே என்னன்னா இருக்கும், ஒண்ணுமில்லாத நோஞ்சான் ஒருத்தன் வீரனை போயிருந்தால் இப்படி இருக்கும். அதே போல எம்பெருமானுடைய அனந்த கல்யாண குணங்களை பார்க்கும் போது இதெல்லாம் ஒண்ணுமில்லை நான் உனக்கு இருப்பதெல்லாம். ஆனால் இவன் எப்படி ஸ்தோத்திரம் பண்ண முடியும் அவனை, அதுக்கு தகுதி அப்படின்னு ஒண்ணு வேண்டாமா? ஒரு வேடிக்கையாக ஒரு கதை சொல்வதுண்டு. ஒரு சமயத்துல ஒரு மாடு வேட போட்டி நடந்ததா, அப்போ மாடு மாதிரி வேஷம் போட்டு ஒருத்தன் வந்தான். அதுல நாலு கால் வச்சுண்டு கையை காலாக்கி நாலு காலாக வச்சுண்டு மாடு மாதிரி வேஷம் போட்டு மேல ஏதோ போர்வை எல்லாம் போட்டு அவன் அந்த இடத்துக்கு ஒரு முகத்தை கவச மாதிரி போட்டு அந்த இடத்துக்கு வந்தான். அவனுக்கு பிரைஸ் கிடைச்சது, ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சது. அவனை எல்லாரும் கொண்டாடினான், மாடுனா அசல் மாடு மாதிரியே நடந்துட்டான் அப்படின்னு. அப்போ அங்க ஒரு மாட்டுக்காரன் ஒருத்தன் இருந்தான், மாடு வளர்க்கிறவன். அவன் சொன்னான், ஆமா உண்மையிலேயே அசல் மாடு மாதிரியே இவன் இருந்தான் அப்படின்னா. அப்ப இந்த வேஷம் போட்டவன் சொன்னா, நீங்கள் எல்லாம் பேச்சு கொடுக்கறது இருக்கட்டும், இந்த மாட்டுக்காரன் சொல்றதுதான் வந்து எனக்கு பெருமையா இருக்கு, நான் மாடோடைய கூட இருந்து பழகினவன், அவன் சொல்றது எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னா. உடனே அவன் கிட்ட போய் கேட்டா, நீ சொல்ற பெருமையா இருக்குன்னா நீ எப்படி கண்டுபிடிச்ச, இவன் வந்து ரொம்ப தத்ரூபமான நடிச்சாங்கிறத எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னா, அவன் சொன்னான், அவன் மாறி மாறி வேஷம் போட்டுன்னு வந்த உடனே நான் ஒரு சின்ன கல் எடுத்து அவன் மேல போட்டேன், மாட்டினுடைய உடம்புல கல் எங்கேயாவது பட்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த பட்ட இடத்த மாத்திரம் அது சுழிச்சுக்கும், உடம்புல மற்றதெல்லாம் சுழிக்காது, மாட்டினுடைய பின்பக்கம் பட்டா அந்த பின்பக்க இடம் மாத்திரம் சுழிக்கும், கழுத்துல பட்டா கழுத்து மாத்திரம் சுழிக்கும், மாட்டுக்கு அந்த சுபாவம் உண்டு. அப்படி இதை பட்ட உடனே அவன் என்ன பண்ணா, அந்த கல் பட்ட உடனே அந்த இடத்த மாத்திரம் அவன் சுழிச்சுந்தான், அதனால மாடு மாதிரியே தத்ரூபமான அடிச்சேன் நான் அப்படின்னு நான் சொல்றேன்னா அவன். அப்ப இதுதான் பெருமைங்கிறான் அந்த மாடுவேட போட்டி இல்ல பரிசு பெற்றவன், நீங்க பரிசு கொடுக்கறது இருக்கட்டும், அந்த மாட்டுக்காரன் சொன்னது பெருமை, ஏன்னா விஷயம் தெரிஞ்சவன் அவன். அந்த மாதிரியாக சமமாக இருக்கக்கூடியவர்கள் பழகினவர்கள் விஷயம் தெரிந்தவர்கள் சொன்னால்தான் பெருமை. மற்றபடி நான்முகனே சொன்னாலும் உண்மையில நான்முகன் பெருமை இல்லை, எம்பெருமானுக்கு ஒரு சிறுமைதான். அவர்கள் எல்லாம் போய் சோத்தம் பண்ணும்படி எங்கேயே ஆயிடுச்சு அப்படின்னா எம்பெருமான் நினைக்கலாம், நீ சொல்லும்படி நான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்படி நாமளே லோகத்துல அந்த மாதிரி இவர்கள்லாம் சோத்தம் பண்ணும்படியாக என் தெரிய ஆயிடுது அப்படின்னு எம்பெருமான் சொல்லி வருத்தப்பட வேண்டிய விஷயம் இது. ஆனா எம்பெருமான் சந்தோஷப்படுறான் அப்படிங்கிறது வேற. அதான் ஆழ்வார் சொல்ற, மாசூனா உனப்பாத மலர்ச்சோதி, உன்னுடைய பாத பத்மத்தினுடைய ஜோதிஷானது அதாவது அழகானது வழுங்காதே குண்டிதமாகாதோ, என்னதான் நான்முகன் சோத்திரம் பண்ணாலும் உன்னுடைய திருவடியினுடைய அழகை சோத்திரம் பண்ண முடியுமா? அவன் அழகா இருக்கு தாமரை பூ போல இருக்குன்னு ஏதாவது சொன்னாலும் அது இவனுடைய பெருமைக்கு குறைவாகத்தானே இருக்க முடியும் அப்படிங்கறதாக இந்த பாசுரத்திலே சொல்ற. உண்மையில சதுமுக பிரம்மா எப்படி ஸ்தோத்திரம் பண்ற அப்படின்னா, நாகம் நாபித்த மத்சுதாக அப்படிங்கிற சுவாமி தேசிகன் திருவனந்தபுரத்துல சதுமுக பிரம்மா வந்து பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றதாக இருக்கு. இங்க அனந்த பத்மநாபன் சன்னதியில நான்முக பிரம்மா கை கூப்பிட்டு ஸ்தோத்திரம் பண்ற, ருத்ரன் முதலான தேவர்கள்லாம் கை கூப்பிட்டு ஸ்தோத்திரம் பண்ற. பிரம்மா என்ன ஸ்தோத்திரம் பண்றாரு அப்படின்னா, என்னால உன்னை பூர்ணமாக தெரிஞ்சுக்க முடியலங்கிறதுதான் அவர் ஸ்தோத்திரம் பண்ற. வேறதும் அவர் தனியா புதுசா ஒரு ஸ்தோத்திரம் ஒண்ணு பண்ணல. நாகம் நாபிதமச்சுதோ நசிபுரா சர்வே நசாமி சதான்னு ஆரம்பிச்சு பூர்த்தியாக உன்னை புரிஞ்சிக்க முடியலை அப்படிங்கறதே தான் அவர் ஸ்தோத்திரம் பண்றார். ஆக அப்படி புரிஞ்சிக்க முடியாதவர் ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்றாருன்னா அது உனக்கு குறைவாகாதோ அப்படின்னு சொல்ற. இதன் மூலம் எம்பெருமானுடைய அனந்த கல்யாண குணங்களுடைய பெருமையையும் திருமேனியனுடைய பெருமையும் இந்த பாட்டிலே எடுத்து சொல்கிறார் அப்படின்னாச்சு. கடைசியில முடிக்கும் போது பிள்ளான் அழகா சாதிக்கிற அந்த ஹேய பிரத்தினீக சார்வஜ்ஞா விசேஷ கல்யாண குணங்களை உடையாயிருந்த உன் திருவடி மலர்களை அந்த சதர்முகம்தான் ஏத்த வல்லவனோ யோக்கியனோ, இப்படி ஆயிருக்கிற உன்னை நான் எப்படி சொல்லி வாழ்த்துவேன் என்கிறார். அப்படி இருக்கும்போது பிரம்மாவுக்கே தகுதி இல்லை அப்படின்னும் போது நான் என்ன தகுதி கொண்டு எதை சொல்லி உன்னை வாழ்த்த முடியும்
அப்படிங்கறதாக இந்த பாசத்திலே அல்ல செய்கிறார். வழுங்காத வைமுதிய சக்கரனல் வளத்தையாய் தொழுங்காதல் களிரழிப்பான் புல்லூர்ந்து தோன்றினையே. மழுங்காத ஞானமே படையாக மலருலகில் தொழும்பார் கழித்தால் உன் சுடர் சோதி மறையாதே. எம்பெருமானே, உன்னுடைய சங்கல்பமாகிற ஞானமானது துளியும் குறைவில்லாதது. நீ அந்த ஞானத்தையே ஆயுதமாக கொண்டு உன்னுடைய பக்தர்களுக்கு, உன்னை ஆசிரியத்தவர்களுக்கு நீ உதவி செய்யலாம். அப்படி செய்தால் உனக்கு பெருமை கூடும். உன்னுடைய வாத்சல்யம் என்கிற சுடர் விட்டு பிரகாசிக்கும் குணம் இருக்கே, அது நன்றாக பிரகாசிக்கும் இந்த உலகத்திலே, ஒரு குறைவும் இல்லை. ஆக இஞ்ஞானத்தினாலேயே எல்லாருக்கும் எல்லா உபகாரங்களும் செய்ய வல்லவனா இருக்கவன். ஒரு குறைவில்லாமல் நீ அப்படி செய்யலாம் என்று இருக்க, அந்த ஒரு நாள் நீ சக்கராயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஆணையை, கஜேந்திராழ்வானை காப்பாற்றுவதற்காக கருட வாகனத்திலே வந்து தோன்றியது எதற்காக, நீ வந்து தோன்றினேயே என்று இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். இங்க ஒரு அழகான விஷயத்தை சொல்ற. அன்னைக்கு எம்பெருமான் கஜேந்திராவானை ரட்சிக்கும் போது கருடவாகனத்திலே சாட்சாத்தாக நேரே வந்து ரட்சித்தான் அப்படிங்கிற சரித்திரம் நமக்கு தெரியும். ஏன் நேரம் வரணும்? ஆணையினுடைய காலை பிடிச்சு முதலையை கொல்லணும் அப்படின்னா இந்த கொல்றதுக்கு எம்பெருமான் சக்கராயுதம் எடுத்துன்னு வரணும்னு இல்லை. லோகத்துல எத்தனையோ முதலை இருக்கு. எல்லா முதலையும் கொல்றதுக்கு பெருமான் அவதாரம் எல்லாம் பண்றது கிடையாது. பெருமான் கருட வாகனத்துல வரதெல்லாம் கிடையாது, வர வேண்டிய அவசியம் இல்லை. என்ன, யாரை எப்படி எல்லாம் ரட்சிக்கணுமோ அப்படி எல்லாம் ரட்சிக்கிறதுக்கு எம்பெருமானுடைய சங்கல்பம் மாத்திரம் போதும், வேற எதுவும் வேண்டாம். சங்கல்பத்தாலேயே எல்லாவற்றையும் ரட்சிக்க முடியும். பிரகலாதனை ஹிரண்யகசிபுவானவன் எத்தனை விதமான ஆபத்துகள் கொடுக்க முடியுமோ அத்தனையும் கொடுத்தான். விஷத்தை கொடுத்தான், மலையிலிருந்து உருட்டி விட்டான், தண்ணீருக்குள் மூழ்கடிக்க செய்தான், யானைகளை கொண்டு இதர விட்டான், ஆயுதங்களை கொண்டு அவனை சின்ன பின்னமாக்க செய்தான், என்னென்னமோ பண்ணிவாதா ஹிரண்யகசிபு. ஆனால் அப்பெல்லாம் பெருமாள் வந்து பிரகலாதனை காப்பாற்றும் போது அவதாரம் பண்ணல, மிஹிமாவதாரம் அப்பெல்லாம் பண்ணல. அப்பெல்லாம் எம்பெருமான் தன்னுடைய சங்கல்பத்தினால்தானே பிரகலாதனை காப்பாற்றினான். ஆக எப்படிப்பட்ட ஆபத்து உடையவர்களானாலும் அவர்களை காப்பாற்றுவதற்கு எம்பெருமானுடைய சங்கல்பம் போரும். அதுபோல எப்படிப்பட்டவரை கொல்ல வேண்டுமானாலும் அவர்களை கொல்லுவதற்கு எம்பெருமானுடைய சங்கல்பம் மாத்திரமே போரும். அந்த சங்கல்பத்தாலே எம்பெருமான் அந்த காரியத்தை செய்யும் போது அவனுடைய பெருமைக்கு ஒரு குறைவும் இருக்காது. அவன் வந்தால்தான் பெருமைங்கிறது கிடையாது. எம்பெருமான் ஆணையை காப்பாற்றத்துக்கு நேரம் வந்தால்தான் பெருமை அப்படிங்கறது கிடையாது. அங்கிருந்தே அவன் காப்பாத்தின கூட அவன் பெருமை தான். சங்கல்பத்தினாலே காரியம் செய்தாலும் அவனுக்கு பெருமை தான். குறைவில்லாத பெருமை, குறைவில்லாத வாத்சல்யம், குறைவில்லாத காருண்யம் எல்லாம் அதுலயும் தெரியும். ஒரு ஆணையை காப்பாத்துறதுதான் அப்படிங்கிற பெருமையும் அதுலயும் கிடைக்கும், அது ஒண்ணு சந்தேகம் இல்லை. எம்பெருமான் தான் காப்பாத்தினான்னு நாமளும் பல தடவை சொல்லிட்டு இருக்கோம். பல ஆபத்துல பெருமாள் தான் காப்பாத்தினான் அப்படின்னு சொல்றோம். பெருமாள் நேர சதுர்பாகுவோடு கூட சங்கச்சக்கரபாணியாக வந்திருந்தா காப்பாத்தினான் இல்லையே? சங்கல்பத்தினால்தானே காப்பாத்துறான், பகவத் சங்கல்பத்தினால்தானே புழைச்சோம் சொல்றோம். அந்த மாதிரி நீ அங்கேயும் செய்யலாமே. அப்படி இருக்கும்போது நீ கஜேந்திராழ்வானை ரட்சிப்பதற்காக ஒரு புல்லூர்ந்து ஒரு கருட வாகனாக நேரம் வந்து ஆவிர்பவித்தாயே அப்பா என்பதாக வந்து தோன்றி வந்து தோன்று அருள்னாயே அப்படின்னு சொல்றார். அழகா காத்தரின் சொல்றார், நீ வந்து தோன்றாவிடில் உன்னுடைய ஆசிரித வாத்சல்யத்தை அறிய மாட்டாதே, இதற்கையாலே நான் முடிந்து போவேன். சாட்சியம் ஆரோக்கிய தாவன் யாகூர்ண மால்ய பூஷா பரிகர இத்தியாதிகளில் படியே அரைகுலைய தலைகுலைய வந்து தோன்றி உன் வாத்சல்யத்தை நீயே சர்வலோக விதிதமாக்கி என் சத்தையை உண்டாக்கினாய். இது சாட்சா சமய அழகான வியாக்கியானம். பிள்ளான்னு சொல்லும் போது வந்து தோன்றி அருளி என்னை உண்டாக்கி அருளினாய் அப்படிங்கிறார். நீ வந்து தோன்றியது எனக்காகங்கிறார். கஜேந்திரான் அன்னைக்கு ஆதிமொழியை கத்தின போது ஒரு முதலையை கொள்வதற்காக சக்கரத்தை கையிலே எடுத்து கருட வாகனத்திலே நீ அந்த வந்து தோன்றினாயே, நீ வர வேண்டாம், உன்னுடைய சங்கல்பத்தினாலேயே முதலையை கொன்று இருக்கலாம், உன்னுடைய சங்கல்பத்தினாலேயே ஆணையை காப்பாற்றி இருக்கலாம், ஆனால் அன்று நேரில் வந்து தோன்றினாயே, அதன் மூலம் என்னை உண்டாக்கினாய் அப்படின்னு இருக்கார்.
அது எப்படி அப்படிங்கட்டா, அக்கா சுவாமி சொல்ற நீ வரலைன்னு வச்சுக்கோங்க, அப்போ உன்னுடைய வாத்சல்யம் எனக்கு புரிஞ்சிருக்காது, நீ பக்தர்களிடம் வாத்சல்யம் உடையவன் அப்படிங்கறது எனக்கு புரிஞ்சிருக்காது, ஆனால் நானும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்பதற்காக நீ அன்று நேரையாக வந்து தோன்றாய். அப்படி உன் வாத்சல்யத்தை நீ எல்லாருக்கும் பிரசித்தமாக காண்பித்தாய், காண்பித்தருளி என் சக்தியை உண்டாக்கினாய். இல்லாட்டா உன்னுடைய அந்த வாத்சல்யத்தை அறிய மாட்டாதே இலக்கியாலே நான் முடிந்து போவேன் அப்படிங்கிற உன் வாத்சல்யத்தை புரிஞ்சுக்காமல் நான் நாசமாயிருப்பேன். நீ கஜேந்திரனுக்கு வந்ததனால்தான் உன்னுடைய பெருமையே எனக்கு புரிஞ்சது, உன்னுடைய வாத்சல்யமே எனக்கு புரிஞ்சது, அதனால்தான் நான் சத்தை பெற்றேன். நான் எனக்கு நான் யாரு நீ யாருங்கிறதே அப்பதான் தெரிஞ்சது அப்படிங்கிற. அதனால அந்த ரீதியிலே எம்பெருமான் ஆசிரித வாத்சல்யத்தை பிரகாசப்படுத்தும் என்பதற்காக எம்பெருமான் நேராக வந்து நின்று அதன் மூலம் நமக்கு அனுகிரகம் செய்கிறான் அப்படிங்கிற விஷயம் இந்த பாட்டில இருக்கு. வழுந்தாத வை நிதிய சக்கரணல் வளத்தையாய் பெருங்காதல் களிரளிப்பான் புண்டுந்து தோன்றினியே. அதாவது எம்பெருமானுடைய சக்கரம் இருக்கே இது மழுங்காத, மழுங்காத நுனி மழுங்காமல் கூர்மையாக இருக்கக்கூடியது. வைநுதிய வைனா கூர்மையான, மழுங்காத கூர்மையான அந்த நேமி ஆரங்கள் எல்லாம் கொண்டது அந்த சக்கரம். நிதி அப்படின்னா நுனி பாகம் இருக்கும், கூர்மையான நுனி பாகத்தோடு கூடிய சக்கரம். மழுங்காத வைநுதிய சக்கரநல் வளத்தையாய், எம்பெருமான் தன்னுடைய வலது கையில இந்த சக்கரத்தை வச்சுட்டு இருக்கும் போது அதுவே அழகா இருக்கான், அது நல் வளமா இருக்கான். அந்த சக்கரத்தானே அழகு கூடிய தன்னுடைய வலது திருக்கையை உடையவன். அவன் என்ன பண்ணான், கஜேந்திரானை ரட்சிக்கும் போது தான் மட்டும் வராமல் சக்கரத்தையும் கையில் எடுத்துன்னு வந்திருக்கான், அந்த அழகையும் எனக்கு காண்பித்தருளினாய் அப்படின்னு அர்த்தம். தான் மட்டும் நேர வந்து அப்பவும் சங்கல்பத்தினாலே ரசிக்கலாம், முதலை தன் திருவடியினாலே கொல்லலாம், எது வேணா பண்ணலாம். எம்பெருமான் அன்னைக்கு ஈரணிக சிவன் நகத்தாலே பிளந்தானே, யார வேணா எது வேணாலும் எப்படி வேணாலும் செய்யலாம் எம்பெருமான். ஆனால் இப்ப சக்கராயுதபாணியாக எம்பெருமான் வந்திருக்கான், நான் எம்பெருமான் தான் வந்திருக்கேன்னு தெரியணுங்கிறதுக்காகவும் அந்த அழகு நமக்கு தெரியணும் என்பதற்காகவும் சக்கரணல் வளத்தையாய் அப்படிப்பட்ட எம்பெருமானே தொழும் காதல் களிரளிப்பான். இன்னைக்கு யானையை காப்பாத்தினருக்கு வந்ததுக்கு காரணம் ஒண்ணு சொல்ற, நீ முதலையை கொல்றதுக்காக வரல, முதலை வாயிலிருந்து யானையை காப்பாத்துறதுக்கு வரல, யானையினுடைய தொழும் காதல் இருக்கொள்ளியோ யானைக்கு உன்னை தொழுகையிலே யானைக்கு இருக்கக்கூடிய ஒரு காதல், உனக்கு சேவனம் பண்ணுவதிலே யானைக்கு இருக்கக்கூடிய ஒரு அபிருச்சி, அப்படிப்பட்ட யானையை நீ காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காது. அந்த யானை என்ன பண்ணித்தான், ஒரு புஷ்பத்தை கையில எடுத்தது, தாமரை குளம் அது, அதுல தாமரப்பூ இருக்கு, அந்த தாமரப்பூவை எடுத்து எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கணும்னு நினைச்சுதான். அந்த யானைங்கிறது விசேஷமான யானை, அது ஜென்ம ஜென்மாந்தராபியாச தியாத பக்தி ஜனார்தனே சொல்றாரு. அந்த யானையை பத்தி எத்தனை ஜென்ம ஜென்மாந்தரத்துல அபியாசம் பண்ணி எம்பெருமான் கிட்ட பக்தியோடு இருக்கக்கூடிய யானையா அது. அந்த தாமரப்பூவை பார்த்த உடனே அதுக்கு என்ன தோணுச்சு, இந்த புஷ்பத்தை பறிச்சு பெருமான் திருவண்டியில சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லித்தான். அதுக்காக அந்த தாமரப்பூவை கையில எடுத்துது, அப்ப முதல வந்து காலை பிடிச்சுருச்சு. அப்போ இது ஆதி மூலமே தத்துறது என்னென்னமோ பண்றது எத்தனையோ ஒரு காலம் இப்படியே இருந்தது, ஆனா அந்த தாமரப்பூவை மாத்திரம் விடலையா, ஏன்னா அந்த தாமரப்பூவை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கணும். எத்தனையோ கஷ்டப்படும் போது போதை என்ன புரஸ்காரம் ஒண்ணு ஒண்ணும் வேண்டாம் போட்டு போவோமோ இல்லையோ, ஆனா அப்படிலாம் பெரிய ஆபத்துன்னு வந்துட்டு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் போட்டு விடுவோமோ இல்லையோ, அப்படி இல்லாமல் காலில் பெரிய ஆபத்து வந்த போது கூட அந்த 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 தாமரப்பூவை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படிங்கறதுக்காக கையில தாமரப்பூவோட தான் இருந்துதான். அப்படிதான் நம்ம பாக்குறோம், நம்ம சித்திரங்கள்லாம் பார்த்தா தெரியும் யானை கையில தாமரப்பூவோட இருக்கும். அதான் தொழும் காதல் களிர், அது எம்பெருமானை தொழுவதிலே எம்பெருமானுக்கு பரிச்சரியை செய்வதிலே ஒரு ருச்சியோடு இருக்கக்கூடிய, ஒரு காதலோடு இருக்கக்கூடிய, ஒரு பேராசையோடு இருக்கக்கூடிய ஒரு யானை. அதுக்காக தான் அழகா சொல்ற எம்பெருமான் அந்த இடத்துக்கு நேரம் வந்து இருக்காங்க, தான் முதலையை கொள்வதற்காக இல்ல, யானையை காப்பாத்துறதுக்கு இல்ல, அந்த தாமரப்பூவை வாங்கிக் கொள்வதற்காக. நீ இத்தனை கஷ்டப்பட்டு நீ தாமரப்பூ கையில வச்சிருக்கிய, நீ நான் இருக்கும் இடம் வந்து தேடி எனக்கு அந்த தாமரப்பூவை கொடுக்க வேண்டாம், இதோ நானே வந்து வாங்கிக்கிறேன், நீ இருக்கும் இடம் தேடி நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அந்த முன்னாடி எம்பெருமான் நேரம் வந்திருக்கான். அப்ப தொழும் காதல் களிரளிப்பான் புல்லூர்ந்து தோன்றினியேக்கா, நீ கருட வாகனத்துல அதி வேகமாக வந்தையே, நேரம் வந்தா போறாதுங்கிறதுக்காக கருட வாகனத்துல வரணும், அதி வேகமாக வரணும் அப்படிங்கறதுக்காக பகவத ஸ்வராயி நமகா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த வேகத்தோடு கூட
கஜேந்திர ரக்ஷா துவரிதம் பவந்தம் அப்படிங்கிறார். ஆச்சரியமான வேகத்தோடு கூட கருடனையும் கூட்டிக் கொண்டு நீ வந்து சேர்ந்தாய், நீ தோன்றினாயே அப்படின்னார். உள்ள வந்து தோன்றினையே அப்படின்னா தோன்றினாய்ன்னு சொல்லாமல் தோன்றினையே அப்படின்னா ஏகாரம் பிரீத்தி தியோதகம் ஆழ்வார்க்கு பிரீத்தியை சொல்றவர். அப்பா நீ போய் எனக்கு அப்படி வந்தியே, ஏன்னா வழுங்காத ஞானமே படையா, உனக்கு ஒரு படை வேண்டாம், ஒரு ஒரு ஆயுதம் ஒன்னும் வேண்டாம், உன்னுடைய ஞானமே போதும், சங்கல்பமான ஞானமே போதும். அது மழுங்காத சங்கல்பம், நீ சத்திய சங்கல்பன், உன்னுடைய சங்கல்பத்துக்கு ஒரு குறையும் கிடையாது, அதுக்கு ஒரு தடையும் கிடையாது. அப்படிப்பட்ட அதுவே உனக்கு ஆயுதமா இருக்கச்ச, நீ எதுக்கு வரணும்? மழுங்காத ஞானமே படையாக மலர் உலகில் தொழும்பாயாருக்கு அளித்தார். இந்த உலகத்திலே உன்னை யார் தொடுகிறார்களோ, உனக்கு யார் அடிமையாகிறார்களோ, அவர்களுக்கு காப்பாற்றுவதற்காக நீ சங்கல்பமே படையாக இருந்தால், சங்கல்பமே ஆயுதமாக வச்சிருந்தா போறும். மலர் உலகில் அப்படின்னா எம்பெருமாண்டிய நாபிக கமலத்திலே வந்த இந்த உலகம், அதில் உன்னை ஆசித்தவர்களுக்கு சங்கல்பத்தை கொண்டே நீ ரசிக்கலாம். உன் சுடர்ச்சோதி மறையாதே, நீ அப்படி வந்தால் உன்னுடைய பெருமை இருக்கே, உன்னுடைய சுடர்ச்சோதி இருக்கே, உன்னுடைய வாத்சல்யம் அப்படிங்கிற பெருமை இருக்கே, அது குறைந்து போயிடுமா என்ன? அது குறையாதே. நேரம் வந்து ரட்சித்தால் தான் ரட்சணமா? பிரகலாதனை எம்பெருமான் ரட்சித்தான், நேரம் வரவே இல்லை. அப்ப எம்பெருமானுக்கு பெருமை கூடித்தா குறைந்ததா? ஒவ்வொரு ஆபத்தும் போது நேரம் வந்து ரட்சிச்சாதான் பெருமைங்கிறது கிடையாது. திரௌபதிக்கு துவாரகையில இருந்தானே பெருமாள் ரட்சித்தான். அஸ்தினாபுரத்தில் இருக்கிற திரௌபதிக்கு துவாரகையில இருக்கிற கண்ணன் நேரம் வந்து ரட்சணம் கொடுக்கல, சங்கல்பத்தினால்தானே ரட்சணம் கொடுத்தான். நீ அப்படி பண்ணியிருந்தா ஒரு பெருமையும் உனக்கு ஒரு குறவும் இல்லை. இன்னைக்கும் திரௌபதி ரட்சகன் எம்பெருமான் தானே, கண்ணன் தானே, அதுல ஒரு குறவும் இல்லையே. இப்ப அப்படியே பண்ணலாமே, உன்னுடைய வாத்சல்யத்துக்கு எந்த குறவும் வராது, நீ ஏன் நேரம் வந்து தோன்றினாய் அப்படின்னு அழகாக சொல்ற. அதனால தோன்றினாயே அப்படின்னு ஆழ்வார் எம்பெருமானை பத்தி சொல்லும் போது அந்த ஏங்கிற அப்படின்னாலே அப்படி வந்து தோன்றியருளி என்னை உண்டாக்கினாய் அப்படின்னு. நீ வந்தியாப்பா எனக்காக வந்தாயங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு, என்னை உண்டாக்கினாய். அப்பதான் உன்னை நான் புரிஞ்சின்றேன், உன்னுடைய வாத்சல்யத்தை புரிஞ்சின்றேன், இல்லாட்டா உன்னை புரிஞ்சிக்காமல் உன்னை இழந்து போய் நான் தவித்து போயிருப்பேன், உன்னை புரிந்து கொண்டேன் அப்படின்னு அர்த்தம். மழுங்காத ஞானமே படையாக மலர் உலைகள் தொழும்பாய் யாருக்கு அழைத்தால் உன் சுடர்ச்சோதி மறையாதே. பிள்ளன் சீசுக்கில் பின்னையும் அவனுடைய குணங்களை ஏற்றி அல்லது தரிக்க மாட்டையானே, அவனுடைய குணங்களை சொல்லி ஏற்றுகிறார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அந்த பாட்டுல. அதாவது எம்பெருமானை என் சொல்லி வாழ்த்துவேன், நான் எப்படி சொத்தம் பண்ணுவேன், எப்படி சொத்தம் பண்ணுவேன்னு நான் சொன்னார். இப்ப திடீர்னு சொத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். ஏன் அப்படின்னு கேட்டா, எப்படி சொத்திரம் பண்ணுவேன்ங்கிறது இருக்கட்டும், ஆனா கூட அவனுடைய குணங்களை சோத்திரம் பண்ணாமல் இருக்கவும் முடியல, சரி விட்டுட்டு போக வேண்டியதானே, நான் எப்படி உனக்கு சோத்திரம் பண்ணுவேன், நான் சுத்திரம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போலாமே அப்படின்னா அப்படியும் முடியாது அப்படிங்கிற. ஏன்னா அவனுடைய குணங்களை ஏற்றி அல்லது தரிக்க மாட்டாமையாடே, ஆனா ஏற்றாமல் இருக்க முடியல, அதனால சோத்திரம் பண்றேன் அப்படின்னா. உன்னுடைய ஆச்சரிய வாத்சல்யமாகிற மகாகுணத்தை ஒருவரும் அறியாத ஒருபடி சங்கல்ப ஞானத்தானே ஆசிரிதனான ஸ்ரீ கஜேந்திராழ்வானே ரட்சித்து அருளாதே. அந்த ஆசிரித வாத்சரியம் சர்வலோக விதிதமாம்படி திருவாழியை ஏந்தி கொண்டு பெரிய திருவடி மேலே வந்து தோன்றி அருளி என்னை உண்டாக்கி அருளினாய் என்கிறார். அன்னைக்கு யானையுடைய காலை முதலை விடுத்த போது யாருக்கும் தெரியாமல் உன்னுடைய சங்கல்பத்தினாலே முதலையை கொன்று யானையை நீ காப்பாற்றலாம் என்று இருக்கும் போது அப்படியெல்லாம் செய்யாமல் நீ நேராக வந்து தோன்றி என்னை உண்டாக்கினாய், என்னை உண்டாக்கி அருளினாய், எனக்கு பரமானுபவம் பண்ணினாய், உன்னுடைய வாத்சல்யத்தை பிரகாசமாக்கினாய், பக்தர்களிடம் நான் வாத்சல்யம் கொண்டவன் அப்படிங்கறதை பிரகாசமாக்கினாய் அப்படின்னு எம்பெருமானுடைய குணங்களை தான் இங்கே சொல்லுகிறார். மறையாயனால் வேத தொல் நின்ற மலர் சுடரே, முறையால் இவ்வுலகல் நாம் படைத்திடந்து உண்டும் எந்தளந்தாய், பிறையேறு கடையானும் நான்முகனும் இந்திரனும் இறையாதல் அறிந்த வீற்றிருத்தல் இது வியப்பே. நாலு வேதங்களிலே சொல்லப்படும் பரம ஜோதிஷான எம்பெருமானே, அந்த நாலு வேதங்களும் பொதுவாக பல பேருக்கு புரியாத மாதிரி தன்னுடைய பொருள்களை எல்லாம் மறைத்து வைக்கும்படி மறை என்றே பெயர் பெற்று இருக்கின்றன, நான் மறை என்று. அந்த நாள் வேதத்துள் நின்ற மலர்ச்சுடரே எம்பெருமானே, ஸ்வயம் பிரகாசமான திவ்யமங்கிற விக்கிரகத்தை உடையவனே,
இந்த உலகமெல்லாம் சிருஷ்டித்து இந்த உலகத்தை எல்லாம் வராக அவதாரத்திலே எடுத்து இந்த உலகத்தை எல்லாம் பிரளய காலத்திலே உள்ளே உண்டு இந்த உலகத்தை எல்லாம் சிருஷ்டி காலத்திலே உமிழ்ந்து இந்த உலகத்தை எல்லாம் திரிக்ரமாவதாரத்திலே அளந்து இத்தனை லீலைகளை செய்தவனே பரமசிவனும் நான்முகனும் இந்திரனும் உன்னுடைய ஈஸ்வரத்துவத்தை அறிந்து நீ ஆடக்கூடியவன் என்பதை அறிந்து அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணும்படி நீ மிக மிக உயர்ந்தவனாக இருக்கக்கூடிய இந்த இருப்பானது ஆச்சரியமா என்ன அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். அதாவது எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணும்போது போன இதிலே அழகான ஆசிரித வாத்சல்யத்தை எம்பெருமான் பிரகாசமாக்கினான் என்பதை ஸ்தோத்திரம் பண்ணார். இப்ப இதுவும் ஒரு ஸ்தோத்திரம். எம்பெருமான் வேதத்திலே சொல்லப்படுவோம், அதனால் நால் வேதத்துள் நின்ற மலர்ச்சுடரே அப்படிங்கிற நாலு வேதத்துக்குள்ளே இருக்கிறவன் மலர்ச்சுடர் அப்படின்னா பிரகாசிக்கக்கூடிய ஜோதிஷானவன் அப்படிங்கிற மறையாய நாலு வேதத்துள் அந்த நாலு வேதத்துக்கும் மறையின் பெயர். மறைனா பொருள்களை மறைத்து வைக்கிறபடினாலே மறையின் பெயர். வேதத்துல சொல்ற பொருள்லாம் நிறைய பேருக்கு புரியுறது இல்ல, சில பேருக்கு தான் புரியுறது. அதனால மறையாய நாலு வேதத்துள் நின்ற மலர்ச்சுடரே முறையால் இவ்வுலகெல்லாம் படைத்திடந்துண்டுமைந்தளந்தாய் முறையால் நீ உன்னுடைய கிரமத்தினாலே இந்த லோகத்தை எல்லாம் படைத்து உண்டு உமிழ்ந்து அளந்து இழந்து எல்லாம் பண்ணிருக்காய். அது முறைப்படி நடந்திருக்குங்கிற அதாவது அந்தந்த காலத்துல முறைப்படி நடக்கணும். எல்லாம் எம்பெருமான் வராக அவதாரத்துல எடுத்தான், திரிக்ரம அவதாரத்துல அளந்தான், அப்புறம் பிரளய சமயத்திலே உண்டான், சிருஷ்டி சமயத்துல உமிழ்ந்தான் அப்படின்னா இதெல்லாம் முறை, எல்லாம் எம்பெருமானுக்கு தகும். இதெல்லாம் பிராப்தியால் ஔசித்யத்தால் அப்படிங்கிற சாக்ஷாத் சுவாமி நீதான் உச்சிதமாக இதெல்லாம் பண்ண முடியும், வேற யாரும் பண்ண முடியாது. யார் பூமி எத்தனை பண்றத உலகத்தை எல்லாம் வராக அவதாரம் போல உலகத்தை எடுத்து உத்தரித்தவன் யாரு, உலகத்தை கடந்தவன் யாரு, உலகத்தை இழந்தவன் யாரு, எல்லாம் எம்பெருமான் தானே. அதனால உச்சிதமான முறையிலே நீ இத்தனை முறையால் இவ்வுலகெல்லாம் படைத்து இழந்து உண்டு உமிழ்ந்து அளந்தாய். படைத்து இழந்து உண்டு உமிழ்ந்து அளந்து இத்தனை ஒரே வரையில சொல்லிட்டான். படைத்தினா சிருஷ்டித்து இழந்து அப்படின்னா வராகவதாரத்தில் எடுத்து வைத்து நடக்கும், உண்டுனா சம்மார காலத்திலே, உமிழ்ந்துனா சிருஷ்டி காலத்திலே, அளந்துனா திரிகோணாவதாரத்திலே. முறையால் இவ்வுலகெல்லாம் படைத்திடந்து உண்டும் இழந்தாய் பிறையேறு சடையானும் நான்முகனும் இந்திரனும் பிறையேறு சடையான். அதாவது தலையிலே சந்திர பிறையை உடையவன் பரமசிவன், சடைமுடியிலே சந்திர பிறையை உடையவன் அல்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.